ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். உள்ளதுலேயே சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, சொந்த ஜோசியமும் சொந்த வைத்தியம்தான். ஒரு வைத்தியர் வந்து ரொம்ப ஃபேமஸானவராக இருப்பார். எப்பேற்பட்ட கேஸையும் அவர் பார்த்தாருனாக்கும் சரி பண்ணி கொண்டு வந்துருவார், அல்லது அவர் பார்த்துட்டா சரி அப்படிங்கிற மாதிரியான பேர் புகழெலாம் வாங்கியிருப்பார். வைத்தியத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், வைத்தியர் அந்த வைத்தியர் பார்த்து அந்த பேஷண்ட்டு வந்து பிழைச்சாலும் அவருக்கு பேர் தான், பிழைக்கலைனாலும் அந்த வைத்தியருக்கு பேர் கிடைக்கும். எப்படி? இந்த ஃபேமஸான டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சோம்ப்பா, அவரே பார்த்து முடியலைனாக்கா அப்புறம் எங்கே கொண்டு போய் என்ன செய்கிறது, எங்கே பார்த்தாலும் முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வரும். அல்லது அங்கே மட்டும் கொண்டுட்டு போகலன்னு வைங்க, அந்த டாக்டர்கிட்ட இந்நேரம் ஆளே இருக்க மாட்டாயான், சுத்தமாக முடிஞ்சு வச்சுன்னே நினச்சாங்க, ஆனால் அங்கே போனது போன உயிரை மீட்டுட்டு வந்துட்டான், ஏன் இருந்தாலும் நல்ல திறமையான டாக்டர்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக ஒருத்தன் பிழைச்சாலும் பேர், இல்லை போனாலும் பேருங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வைத்தியத்துக்கு உண்டு. அப்படி பேர் போன புகழ்பெற்ற ஒரு வைத்தியராக இருந்தால் கூட அவங்க குழந்தைகளுக்கோ அல்லது அவருக்கோ ஏதாவது ஒரு பக்கத்தில் முடியலை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துருச்சுனாக்கேன், அவருக்கு வந்து சாதாரண சிந்தனைகள் எதுவுமே வராது, ரொம்ப அசாதாரணமான சிந்தனைகள் தான் வரும். அது மருத்துவம் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அது இருக்குமா, இது இருக்குமா அப்படின்ற மாதிரியான நிறையா கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்குவாங்க. இத்தனைக்கு அந்த சாதாரணமான ஒரு சின்ன சளி தொல்லைங்கிற மாதிரியான பிரச்சனையில் தான் வரும். அதை வந்து ரொம்ப பெரிய அளவில் இவங்க யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அது மாதிரி ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால், எல்லாத்துக்கும் ஜோசியர் ஜோசியம் சொல்லிக்கிட்டே வருவார். அவர் வீட்டில் அவர் பிள்ளைக்கு பையனுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தா நம்பவே மனசை போட்டு உழட்டி விட்டுரும். அதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று வந்து நெகட்டிவாக மட்டுமே கண்ணில் தெரியும், இதனால் இப்படி வந்துருமோ, அதனால் அப்படி வந்துருமோ, அது இப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா. இன்னொன்று பாசிட்டிவ் மட்டுமே கண்ணுக்கு தெரியும், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாதுங்கிற மாதிரியான பாயிண்ட்லேயே இருப்பாங்க. இப்போ இந்த போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இது ரெண்டையும் வந்து பார்க்குறப்ப நெகட்டிவ் ஃபோக்கஸ் வந்து நிறையவே வரும். அதுலேயும் ஜோசியம் படித்து முடித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு படித்து முடிச்சுங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கே இடம் இல்லை, முடிக்கலாம் முடியாது. ஓரளவுக்கு படிச்சுட்டு லேஸ் மாதம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட பரவாயில்ல. இந்த ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, ஜோசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆர்வத்தில் உள்ளே போவாங்க. யாருமே ஜோசியம் படித்து நான் ஜோசியர் ஆகணுங்கிற மாதிரியான செட்டப்பில் உள்ளே போக மாட்டாங்க. எப்படி போவாங்கன்னா, போவாங்க அது மாதிரி ஜோசியர் ஆகணுங்கிறதுக்காக படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சொற்பமான சதவீதம் தான் இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் எப்படி போவாங்கன்னா, எப்படினாலும் வந்து இது இல்லை என்ன சொல்கிறாங்க, அப்படி ரகசியம் என்ன இருக்குது, இது என்ன பார்த்தா நாலு கட்டத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு ஐம்பாட்டுக்கு என்னென்னத்தையோ சொல்லிக்கிருக்கேன், என்னதான் வருது இதில், அது என்ன உள்ளே இன்னமும் பட ஓடுதா, எப்படி தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி மனப்பான்மையில் உள்ள இறங்கின நிறைய பேர் இப்போ ஜோசியராக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த பொண்ணு பார்த்து, மகனுக்கு பொண்ணு பார்த்து, இல்லாட்டி மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்தே ஜோசியரானவங்கள்லாம் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்தை வந்து திருப்பி எடுத்து வச்சு நம்ம ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்க்கல ரொம்ப பயமாயிரும். அதாவது இதனால் இப்படி வந்துருமோ, அதனால் அப்படி வந்துருமோ அப்படின்றது. அப்போ இந்த குழப்பமெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னாக்க, நமக்கு ஓரளவுக்கு ஜோசியத்தினுடைய விதிகள்லாம் தெரியுது இல்லையா, அதனால் வரக்கூடிய குழப்பம் தான் இந்த குழப்பம். அப்படி ஒரு குழப்பத்தில் ஒரு நண்பர் வந்திருக்கார். யார்? அழகு ராகவ அழகு அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் தலைவரே, நான் அழகு சண்முகம், துபாயில் பணிபுரிகிறேன். எனது ஜாதகத்தில் சனி செவ்வாய் பார்வை உள்ளது. எனது மனைவி ஜாதகத்திலும் சனி செவ்வாய் பார்வை உள்ளது. எனது தந்தை ஒரு ஜோதிடர், எப்படி பொருத்தம் பார்த்தார் என்று தெரியவில்லை. இருவருக்கும் அடுத்து வரும் திசாநாதனை சனி செவ்வாய் பார்க்கிறார்கள். மிகவும் பயமாக உள்ளது, கவலையாக உள்ளது. தயவு செய்து பதில் கூறவும் தலைவரே. அழகு சண்முகம், 3/12/1992, காரக்குடி, 6:35 காலையில். மனைவி பேர் வந்து பிரியா, 4/1/1995 காரக்குடி, 9:15 காலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். இந்த கொடுத்துருந்த டயத்துக்காக முதல்ல ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணுறப்ப முதல்ல வந்து அழகு சண்முகத்தினுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். இவருக்கு வந்து லக்னம் வந்து விருச்சக லக்னம், ராசி வந்து கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், சனி வந்து 3ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், செவ்வாய் வந்து நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார். இதில் வந்து இப்போ நடந்துட்டுருக்கிறதுங்கிறது சனி தசை நடந்துட்டுருக்குது 2020 நவம்பர் மாதம் வரைக்கும். அதோட சனி தசை முடிஞ்சு அடுத்து புதன் தசை வரும். இந்த புதன் வந்து அஷ்டமாதிபதி லாபாதிபதி, அவர் வந்து லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கிறார். அதை செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் சனி 10ஆம் பார்வையாகவும் பார்க்குறார்.
இந்த சனியும் செவ்வாயும் ரெண்டு பேரும் சேர்ந்து புதனை பார்க்குறதுங்கிறதுனால புதன் தசை எப்படி இருக்குன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி பயம் வந்துருச்சு. இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா, சனியும் செவ்வாயும் புதனை பார்த்து புதன் தசை நடத்துறதுனால எதுவும் ப்ராப்ளம் வருமாங்கிறத விட, சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்கல்ல, அதை விடவா பிரச்சனை வந்துடப்போகுது. சனி செவ்வாய் காம்பினேஷனில் செவ்வாய் தசையோ சனி தசையோ வந்தால் அந்த காம்பினேஷனுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தையும் அங்கே இறக்கும். அப்போ அது எப்படி இருக்கும், சனி தசையோ செவ்வாய் தசையோ நடந்ததுன்னா உள்ளதுலேயே ஹை பிச்சில் டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன், அதுலேயே வந்து பெருசாக பண்ணலையாமா இவர் அடுத்து வர்ற தசைக்கு பயப்படுறார். ஹெட்மாஸ்டரே ஒன்றும் சொல்லலை, அப்புறம் கிளாஸ் லீடர் என்ன சொல்லிட போகிறாரு, போடா போய் உட்காரான்னு சொன்னாக்கும் லீடர் இல்லை இல்லை வெளியே நீ கிளாஸுக்குள்ளே வரக்கூடாது நான் சொல்லிடுவியா. அதுமாரி நீங்கள் பயப்படுறதுங்கிறது வந்து ஒரு லிமிட்லெஸ்ஸாக பயப்படுறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எனிவே இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பிரியாவுடைய ஜாதகத்தை எடுத்துங்க, அவருடைய மனைவியுடையது. அதில் வந்து 4 ஜனவரி 1995 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து லக்னம் வந்து மகர லக்னம், மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். இதில் சனி எங்கே உட்காந்துருக்காரு, 2ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். 8ஆம் பாவத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறார். இப்போ நடக்கிற தசை அப்படின்னு எடுத்துகிட்டா ஆல்ரெடி உங்களுக்கு செவ்வாய் தசை முடிஞ்சிருச்சு, அடுத்து ராகு தசை முடிஞ்சு குரு தசை இப்போ நடந்துட்டுருக்கு, இதுக்கடுத்து சனி தசை வரப்போகுது. இந்த சனி தசையில் சனி வந்து செவ்வாயை பார்க்குறார், செவ்வாய் சனியை பார்க்குறார். அதே மாதிரி இப்போ நடந்துட்டுருக்கிற குரு தசையில் குருவை வந்து செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் அதே குருவை சனி வந்து 10ஆம் பார்வையாகவும் பார்க்குறார். அப்போ திசாநாதனை இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த குரு தசைக்கு திசாநாதனை வந்து சனி செவ்வாய் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, அது ஒரு பயமாக இருக்குது. அதே மாதிரி கணவருடைய ஜாதகத்துலேயும் சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுங்கிறது புதனுக்கு அடுத்து வர்ற திசைக்கு இருக்கிறது, அதுவும் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தார். இதான் வந்து ஒரு லிமிட்லெஸ்ஸாக பயப்படுறது அப்படின்றது. ஏன்னா இவருக்கு சனி செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ பிரியாவுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, பிரியாவுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து 8ஆம் பாவத்தில் உட்காந்து அது வக்கரமாகி தசை நடத்தி இருக்கு. எப்போது, இந்த பொண்ணு பிறந்து 5 வருஷம் 8 மாதம். 4ஆம் இடத்ததிபதியான சுகாதிபதியும் அவர் தான். யார், செவ்வாய் சுகத்தை கொடுக்குறவர். 11ஆம் இடத்ததிபதியான பாதகாதிபதியும் அவர் தான். அவர் போய் 8ல் உட்காந்து வக்கரமாகி சனி பார்த்ததுன்னா ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு ஆயுளே முடிஞ்சிருக்கணும்ல, எப்போ பிறந்து செவ்வாய் தசை நடக்கலை. 8ல் செவ்வாய் உட்காந்து அதை சனி பார்க்கறதுல கண்டங்கள் 4, 8 கருதிய சனிசை நிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும் திரவிய நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாம் குறித்திடும் ஜெட்டு நஷ்டம் பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார்தானேன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த 8ல் சனி செவ்வாய் நின்னதுங்கிறது 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் காம்பினேஷன், அதுவும் செவ்வாய் தசை நடந்திருக்குது, அதுவும் வக்கரமாகி நடந்திருக்கு, அதுவும் சுகாதிபதியாகி நடந்திருக்கு. அப்போ உடம்பு முடியாமல் போகலாம், ஆயுள் கண்டத்தை கொடுக்கலாம், எத்தனையோ பண்ணலாமே. அதில் எல்லாம் தாண்டி வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்காருனோ அல்லது சனி ஸ்ட்ராங்காக இருக்காருனோ அர்த்தம். செவ்வாய் செய்ய வேண்டிய பலனை முழுமையாக செய்யலைன்னு அர்த்தம். அப்போ பிரியாவுடைய முதல்ல சனி செவ்வாய் ஜாத சம்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம் நம்ம சேனலில் இருக்குது, மார்ஸ் அண்ட் சட்டன் காம்பினேஷன்னு சொல்லிட்டு. சனி செவ்வாய் சேர்க்கையை வந்து ஜோதிடம் வந்து ரொம்ப கடுமையாகத்தையும் சொல்லுது, எளிமையாக சொல்லலை, ரொம்ப கடுமையாக சொல்லுது. சனி செவ்வாய் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும், ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது பிரச்சனையானது பஞ்சாயத்தானதுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதுலேயும் வந்து நிறைய பேராமீட்டர் இருக்குது. எப்படின்னா சனி செவ்வாய் சேர்க்கையில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து ஆட்சியாகவோ அல்லது ஏதாவது ஒரு கிரகம் வந்து உச்சமாகவோ உட்காந்து அல்லது குரு சேர்ந்திருந்து அல்லது குரு பார்வை இருந்து அந்த ஜாதகத்துக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் அது வந்து எந்த விதத்திலும் பாதிக்காது. ஏதாவது ஒரு கிரகம் வலுவாக இருந்தால் போதும், சனிலையும் செவ்வாயிலையும். இப்போது அழகு ஜாதகத்தில், அழகு சண்முகம் ஜாதகத்தில் வந்து சனி வந்து ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். அவருக்கு ஆட்சி பலம்ங்கிறது நல்ல பலம் தானே. 4ஆம் பாவாதிபதி 3ல் ஆட்சி ஆனதுனால தான் படிச்சுட்டு வெளிநாடு வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்க, அது ஒன்று. அதே மாதிரி அந்த சனியை வந்து குரு பார்க்குறார். சனியை ஆட்சியாக இருக்கிறதே யோகம், ரெண்டாவது அதை குரு பார்க்குறது இன்னும் யோகம் இல்லையா. அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை இந்த ஜாதகத்துக்கு எந்த விதமான பாதகத்தையும் செய்கிறதுக்கான அமைப்பு இல்லை. அதனால தான் இப்போ நடக்கிற தசை சனி தசை நடக்குது. இந்த சனி தசை நடந்தாலும் இந்த சனி தசையில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது, ஒரு வேலையில் உட்காந்துருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, டாலரில் சம்பாதிக்கிறீங்க, கௌரவமான உழவு பிழைக்கிறீங்கிற மாதிரியான அமைப்பு. நான் தொழிலில் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் கஷ்டத்தையும் படணும், கஷ்டப்பட்டாத்தையும் காசு கொடுப்பாங்க. ஏன்னா வேலைக்கு வைக்கிறதே வந்து வேலை வாங்குறதுக்கு தான் வைக்கிறாங்க, சும்மா வச்சுட்டு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் கௌரவமாக பிழைக்கிறதுக்கான அமைப்புங்கிறது அந்த சனி ஆட்சியாகி குரு பார்க்குறதுங்கிறதுனால சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது வந்து பாசிட்டிவான சேர்க்கை தானே தவிர இது நெகட்டிவ் கிடையாது. ரெண்டாவது செவ்வாய் நீசம் ஒரு வக்ரம், அப்போ இங்கே சனியினுடைய பலன் தான் ஓங்கி நிற்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால தான் லொக்கேஷன் சேஞ்ச், 4க்கு அதிபதிங்கிறதுனால
மூணாம் இடத்து அதிபதிங்கிறதுனால தான் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரீங்கிற மாதிரியான அமைப்பு, ஆட்சியாக நிற்கிறதுங்கிறது தொழிலில் முன்னுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு, அதுவும் வந்து மகரமாக இருக்கிறதுங்கிறதுனால பகுதி ஜலராசிங்கிறதுனால வெளிநாடு போயிருக்கீங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் சொல்லுது. சரி, அப்போ சனி செவ்வாய் சேர்க்கையில் இப்போ சனி திசையாக நடக்குது. நீங்கள் பேசிக்கலாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சனியும் செவ்வாயும் ஒன்று கொண்டு சம்மந்தப்பட்டிருந்து அதில் சனி திசையோ செவ்வாய் திசையோ நடந்ததுன்னா அதில் உச்சகட்டமாக பாதிக்கும். இது ரெண்டும் பார்க்கறதுனால ஒன்றும் உச்சகட்ட பாதிப்பு வந்துடாது. எப்படி வந்துடும், அடுத்த தசை புதன் தசை வருது, புதன் தசையில் சனி புத்தி நடக்கும் இல்லாட்டி செவ்வாய் புத்தி நடக்கும், சனி செவ்வாய் புத்தி நடக்காது இல்லையா. ஆனால் சனி தசையில் செவ்வாய் புத்தியும் செவ்வாய் தசையில் சனி புத்தியும் நடக்கும், டைரெக்டாக கனெக்ட் ஆகும். ஸோ இந்த தசை சனி தசையோ செவ்வாய் தசையோ பாதிக்கிற அளவுக்கு அடுத்து வர புதன் தசை பாதிப்பே கொடுக்காது. ஆனால் ஆக்சுவலாக இங்கே சனி செவ்வாய் சேர்க்கையே பாதிப்பை கொடுக்கல. அப்போது இது யோகத்தை செஞ்சுருக்கு, இது புரியாமல் அழகு சண்முகம் ரொம்ப மிரண்டு போய் இருக்கார் அப்படின்றது தான் உண்மை. ஒன்று, இன்னொன்று பிரியாவுடைய ஜாதகம். பிரியா ஜாதகத்துலேயும் அதே தான், செவ்வாய் வந்து வக்கரமாய் நிற்கிறார் எட்டாம் பாவத்தில், சனி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். குரு இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கல, இருந்தாலும் சனி ஆட்சியாகி நிற்கிறார்ல, சனி ரெண்டில் ஆட்சியாகி அவரை வந்து செவ்வாய் பார்க்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அப்போ கல்யாணமே நடக்கூடாதுல, குடும்பஸ்தானம் பாதிச்சிருந்தா அப்படி கிடையாது. அப்போ அடுத்து வர்ற தசை பாதிக்குமா அப்படின்னா, அடுத்து வர்ற தசை இருக்கட்டும், இப்போ இருக்கிற இந்த குரு தசையில் செவ்வாயும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு குருவை, அதனாலையும் பாதிக்காது. அடுத்தது நேரடியாக சனி தசையே வருது, சனி ஆட்சி பெற்ற வந்து ரெண்டாம் பாவத்தில் ஆட்சியாகி தனாதிபதி ஆட்சி பெற்று நின்று செவ்வாய் பார்க்குறார், அப்பையும் பாதிக்காது. அதிகபட்சம் சனி தசை செவ்வாய் புத்தியில் ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் வேணால் வரலாம், கணவன் மனைவிக்கு இடையில் வேலைக்காக உத்தியோகத்துக்காக ஆளுக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம், அந்த சனி தசை செவ்வாய் புத்தி முடிகிற வரைக்கும். அதை என்ன மிஞ்சி போனால் ஒரு வருஷம் ஜில்லான வரும். மற்றபடி இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இந்த சனி செவ்வாய் சேர்க்கையினால் குடும்பம் பாதிக்கப்படுமோ, ஃபியூச்சர் பாதிக்கப்படுமோ, புத்திர வாக்கியமாக இந்த மாதிரியான யோசனையெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு ஜோசியம் ஓரளவுக்கு அறிமுகமாக இல்லை பெருசாக குழப்பி விட்டுரும். அதை விட ஒரு இது என்ன, இதை விட ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி எங்கள் அப்பா ஜோசியராக இருந்து எப்படித்தையும் சேர்த்து வச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்க இல்லையா. ஒன்று தெரியுமா அவங்களுக்கு, மேரேஜ் மேட் இன் ஹெவன், திருமணங்கள் காரைக்குடியில் நிச்சயிக்கப்படவில்லை, திருமணங்கள் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. பிரியாதான் அழகு சண்முகத்தோட பொண்டாட்டின்னு வந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது, படைத்த ஆண்டவன் தான் போட்டது அது. அதே மாதிரி அழகு சண்முகம் தான் வந்து பிரியாவுக்கு கணவர் அப்படின்னு வந்தால் அதையும் யாராலும் மாற்ற முடியாது. அதனால் ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து அதை காம்பினேஷனை பார்த்த உடனே அது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான தாட்டுக்கு போகவே கூடாது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை எல்லாம் கொடுத்துருக்கு, பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருக்குது. நம்ம அப்படி எடுத்துக்காட்டு அது இதுன்னு போனால் ரொம்ப டைம் எடுத்துக்கிடுவோம்ல, போதும் ஏற்கனவே நம்ப பேசுகிறோம்னுவாங்க. அந்த கணக்காக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறத பார்த்தா நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் தான். இதில் மெயினானது நம்ம ஜோதிடம் படிக்கிறப்ப இந்த குழப்பம்லாம் சாதாரணமாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு சேர்த்து வச்ச ஜோசியர் வந்து விவரம் இல்லாமல் சேர்க்கலை, இந்த விவரம் தெரிஞ்சதுனால தான் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்கிறது நல்லபடியாக ஒத்து போயிருன்னு சேர்த்து வச்சுருக்காரு, அதனால தான் ஒத்து போகுது. அதை புரிஞ்சுக்கிடுங்க ஃபஸ்ட்டு. எனிவே, இப்போ சனி செவ்வாய் சேர்க்கையை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இல்லை, நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.